கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஞாயிறு பள்ளி மாணவர்களே, பிள்ளைகளுடைய பெற்றோரே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கடந்த வாரத்திலிருந்து நாம் ஆன்லைன் சண்டே கிளாஸை துவங்கியிருக்கிறோம். நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க, நிறைய பேர் அதில் பங்கு பெற்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாரத்திலும் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸை துவங்க போகிறோம். இந்த வாரத்திலிருந்து ஒரே ஒரு அறிவிப்பை மாத்திரம் நான் கொடுத்து ஜெபித்து இந்த சண்டே ஸ்கூலில் ஆரம்பிக்க போகிறோம். என்ன அறிவிப்பு என்றால், இன்றைக்கு ஒரு மகிழ்விக்கு மன்னா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். இந்த மகிழ்விக்கு மன்னாவை நீங்கள் மனனம் செய்து வருகிற வெள்ளிக்கிழமைக்குள்ளாக நான் கீழே இந்த யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கணும். பெற்றோர்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைகளை மனனம் செய்ய வச்சு எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா அந்த வீடியோவை அதுக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய ஆன்லைன் சண்டே கிளாஸில் நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ எந்த பிள்ளைகள் எல்லாம் படித்திருக்கிறார்கள் என்பதை இந்த திருச்சபையார் பார்ப்பார்கள். இதை நீங்கள் அனுப்பும்போது பிள்ளைகளும் உற்சாகமடைவார்கள். எனவே மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்கள் பிள்ளைகள் வாரத்தில் ஒரு வசனத்தையாவது படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகிழ்விக்கு மன்னாவை நம்முடைய திருமண்டலத்திலிருந்து அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இந்த வசனத்தை மனனம் செய்து வருகிற வெள்ளிக்கிழமைக்குள்ளு நீங்கள் அதை சின்ன வீடியோவாக எடுத்து வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரில் அனுப்பி வைங்க. கர்த்தர் அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இப்போது இன்றைய நாளிலே நம்ம அன்பான திருச்சபையின் குடும்பம், திரு ரீவ்ஸ் இம்மானுவேல், திருமதி நான்சி இம்மானுவேல் குடும்பத்தார் இணைந்து இந்த சண்டே ஸ்கூலை நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். ஜபத்தோடு கூட இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸை நாம் துவங்குவோம். ஜபம் செய்வோம். சின்ன பிள்ளைங்க முழங்கால் போட்டுங்க, கண்ணை மூடிக்கங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசப்பாவை நோக்கி பார்த்து நம்ம ஜபம் பண்ண போகிறோம். ஜபம். கிருபையுள்ள அன்பின் ஆண்டவரே, இப்போதும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே எங்களுக்கு அன்பான சிறு பிள்ளைகளுக்கு இந்த ஆன்லைன் வழியாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் கதை வழியாக பாடல் வழியாக கர்த்தாவே நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த பிள்ளைகளோடு கூட நீர் பேசும். இந்த பிள்ளைகள் இதை கற்றுக்கொண்டு உம்மிலே உம்முடைய ஆண்டவரே இந்த பக்தி வைராக்கியத்திலே நிலைத்திருக்க நீர் கிருபை செய்யும். எங்கள் அருமை பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் உம்மிலே வளருவதை கண்டு பெற்றோர்கள் மகிழவும், அது இந்த திருச்சபைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் அமையவும் கர்த்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அன்பின் ஆண்டவரை, இன்றைய நாளிலும் இந்த சண்டே ஸ்கூலை நடத்துகிற அருமையான திரு ரீவ்ஸ் இம்மானுவேல் குடும்பத்தாரை கர்த்த நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், தொடர்ந்து வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை எல்லாரையும் இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல பாக்குறதுக்கு எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரைட், நம்மளுடைய சர்ச்சுடைய அருமையான சண்டே ஸ்கூல்ல நீங்க எல்லாரும் இணைந்திருக்கிறது ரொம்ப ஆவலா நீங்க காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட கூட சேர்ந்து உங்க பேரண்ட்ஸும் உட்கார்ந்து இருக்கிறாங்களா? பாத்தீங்களா, அவங்க பேரண்ட்ஸும் எவ்வளவு அழகா உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க. பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல, அவங்க தாத்தா பாட்டி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படியா? எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாவ், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாரையுமே இந்த வீடியோல பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு காலையில சர்வீஸ்க்கு வர மாதிரியே, சண்டே ஸ்கூலுக்கு வர மாதிரியே எல்லாரும் குளிச்சு அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணி நீங்க வீடியோக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாருங்களேன், இந்த லாக்டவுன் பீரியட் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குதா சந்தோஷமா இருக்குதா? எப்படி இருக்குது, சந்தோஷமா இருக்குதா? ஏன் சந்தோஷமா இருக்கு தெரியுமா இவங்களுக்குலாம்? எதனால சந்தோஷமா இருக்கு இவங்களுக்குலாம்? ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ணே, உங்களுக்கு தெரியல, ஆரம்பத்துல ஸ்கூலுக்கு போகாம இருந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. மார்ச் மாசம் ஓகே, சரி, ஏப்ரல் மே ஓகே, ஜூன் கூட ஓகே, ஆனா ஜூலைல ரொம்ப போர். எல்லா வீடியோ கேம்ஸும் விளையாண்டாச்சு, எல்லா கார்ட்டூனும் பார்த்தாச்சு, எல்லா விளையாட்டும் விளையாண்டாச்சு, ரொம்ப ரொம்ப போர் அடிக்குதுன்னு. வீடியோ கேம் விளையாண்டாச்சா? எல்லா கேமும் விளையாண்டாச்சு. சரி, அண்ணன் தம்பி கூட சண்டை போடுறது, சண்டை எல்லா சண்டையும் போட்டு முடிச்சாச்சு. தாத்தா பாட்டி கூட சண்டை போடுறது, தாத்தா பாட்டி கூட சண்டை போடுறது, கதை கேக்குறது எல்லாமே முடிஞ்சு. சந்தோஷமாயிட்டாங்க. அங்க பாரு, எல்லாரும் சிரிக்கிறது, அந்த
இருக்கா அந்த குட்டி தம்பி பாரு நல்ல அழகா சிரிச்சிட்டே இருக்கான் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க எல்லாரும் யாருமே பாரு முதல்ல கன்னத்துல கைய வச்சிட்டு இருப்பாங்க அப்படியே ஆன் இருப்பாங்க இப்ப பாருங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அங்க பாரு அந்த தாத்தா கூட சிரிக்கிறாரு ஆமா பாட்டி கூட சிரிக்கறாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்குது பேரண்ட்ஸும் சந்தோஷமா இருக்கீங்க நீங்க எல்லாரும் இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஆதரவு கொடுத்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து பாருங்க ஒவ்வொரு வாரமும் பாருங்க நம்ம இயேசுபாவை பத்தி இன்னும் अनेक காரியங்களை நல்ல அழகா நம்ம கற்றுக்கொள்ளலாம் ஆண்டவரோடு கூட நம்ம நடக்கலாம் சரியா ஓகேவா ஓகே ரைட் அக்கா உங்களுக்கு சண்டே மண்டே தெரியுமா சண்டே மண்டே அண்ணா எனக்கு சாட்டர்டே சண்டே தெரியும் ஏனா சாட்டர்டே சண்டே தான் உங்களுக்கு எப்பயுமே ஹாலிடே லீவ் ஐயோ சாட்டர்டே சண்டே ஹாலிடேவா ஆமா சாட்டர்டே சண்டே ரொம்ப ஜாலியான டே அப்ப சண்டே மண்டேலாம் தெரியாதா சண்டே மண்டே ஆ தெரியும் தெரியும் மண்டே டியூஸ்டே மண்டே டியூஸ்டே ஹோம்வொர்க்லாம் எழுதணும் ஐயோ அது ரொம்ப கஷ்டமான டேஸ் எனக்கு ஆனாலும் ஓகே சண்டே மண்டேலாம் தெரியும் தெரியுமா சரி இப்போ நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்க போறோம் ஏய் குட்டீஸ் நீங்க சொல்றீங்களா உங்களுக்கு சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தெரியுமா தெரியுமா எங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் உங்க வீட்ல எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்ல போறீங்க அண்ணே ஸ்டார்ட் பண்ணி விட போறேன் சண்டே மண்டே நான் ஆரம்பிக்க போறேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறீங்க ரெடி 1 2 3 சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே அவங்க சொல்லட்டும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து தான் நான் சொல்ல சரி சரி ஃப்ரைடே சாட்டர்டே அப்படியா மிஸ் அப்படி தான் சொல்லி கொடுத்திருக்காங்க அண்ட் சாட்டர்டேவா பரவாயில்லையே சூப்பரா அழகா உங்க மிஸ் சொல்லி கொடுத்திருக்காங்களே ரைட் எங்க மிஸ்ஸும் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க இருந்தால பரவாயில்ல எனக்கு எங்க மிஸ் தமிழ்ல சொல்லி கொடுத்தாங்க ஞாயிறு திங்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அண்ட் ஞாயிறு ஞாயிறு ரைட் ஞாயிறுனாலே இப்ப நம்ம எல்லாருக்கும் ஃபுல் லாக் டவுன் போட்டுட்டாங்க நீங்க ஃபுல் லாக் டவுன்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படிதானே ரைட் இப்போ இந்த சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே எல்லா நாளும் நம்ம என்ன செய்யணும் செய்யவே மாட்டாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்றத நீங்க நல்லா கவனிக்க போறீங்க என்ன செய்யலாம் அக்கா சொன்னாங்க சாப்பிடலாம் தூங்கலாம் விளையாடலாம் எல்லாம் டிவி பார்க்கலாம் சொன்னாங்க சண்டே மண்டே எல்லா நாளும் நம்ம ஏசப்பாவோட இருக்கணும் யாரோட இருக்கணும் இயேசுப்பாவோட சத்தமா சொல்லுங்க யாரோட இருக்கணும் இயேசுப்பாவோட இருக்கணும் ஓ வெரி குட் இயேசுப்பாவோட இருக்கணும்னா நாம என்னப்பா செய்யணும் என்ன செய்யணும் அதை இந்த பாட்டு மூலமா நம்ம கேட்கலாமா நல்ல கவனிங்க இப்போ நம்ம இந்த பாட்டை அழகா கேட்க போறோம் நாங்க ரெண்டு பேரும் பாட போறோம் நீங்க நல்லா கவனிக்க போறோம் சரிங்களா நல்லா கவனிக்கணும் நீங்க எப்படி கவனிச்சாலும் சரி மறுபடியும் நீங்க தான் பாட போறீங்க ரெடியா ஓகே ஆர் யூ ரெடி சொல்லுங்க ஆர் யூ ரெடி ஓ எஸ் ஐ அம் ரெடி ஓ எஸ் ஐ அம் ரெடி சொல்லுங்க பார்க்கலாம் ஓ எஸ் ஐ அம் ரெடி அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க ரெடியா இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடலாமா அண்ணனும் அக்காவும் பாட்டு பாடுறோம் நீங்க நல்லா கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க தான் பாட போறீங்க ரைட்டா சண்டே மண்டே உங்களுக்கு தெரியும்ல அது அண்ணனோட சேர்ந்து பாட போறீங்க ரைட் பாடலாமா எங்க கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன மாதிரி கிளாப் பண்ணுங்க Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. சொல்லுங்க Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. எல்லா நாளும் இயேசுவோடு வாழ்ந்திட வேண்டுமே. சொல்லுங்க எல்லா நாளும் இயேசுவோடு வாழ்ந்திட வேண்டுமே.
இயேசு நம்மில் வாழ்வதற்கு வேதமும் ஜபமும் தேவையே. இயேசு நம்மில் வாழ்வதற்கு வேதமும் ஜபமும் தேவையே. வேதமும் ஜபமும் தேவையே. வேதமும் ஜபமும் தேவையே. ரைட். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எல்லா நாளும் இயேசுவோடு வாழ்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம பைபிள் ரீட் பண்ணனும், அப்புறம் பிரேயர் பண்ணனும். அப்படியா? அததான் இந்த பாட்டலயா? அததான் இந்த பாட்டல இருக்கே. நம்ம வேதம் வாசிக்கணும், அப்புறம் ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். ரைட். இந்த லாக் டவுன்ல நீங்களா நல்லா நிறைய வேதம் வாசிச்சிங்களா இல்ல செல்போன் பாத்தீங்களா? பேரண்ட்ஸ்லாம் சிரிக்கிறீங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. பாத்தீங்களா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பைபிளை டெய்லி நம்ம படிக்கணும். காலையில படிக்கணும், நைட்டு படிக்கணும். ஃபேமிலி ப்ரேயர்ல அப்பா அம்மா படிக்கும் போது நீங்க நல்லா கவனிக்கணும், நல்லா கேட்கணும். அதுதான் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாதான், ஜெபம் பண்ணாதான் ஏசப்பாவோட நம்ம வாழ முடியும். ஏசப்பா நம்ம கூட வாழ்வதற்கு ஒரு அடையாளமா இருக்கும். சரியா? ரைட்டா? இப்போ இந்த பாட்டை நம்ம எல்லாரும் இன்னொரு தடவை பாட போறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பாட்டுடைய வரிய அண்ணே சொல்ல போறேன், நீங்க நல்லா கவனிக்க போறீங்க. ரைட், நீங்க சேர்ந்து சொல்ல போறீங்களா? சொல்லுவீங்களா? ரைட். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் அப்படிதான். ரைட். எல்லா நாளும் இயேசுவோடு வாழ்ந்திட வேண்டுமே. இயேசு நம்மில் வாழ்வதற்கு வேதமும் ஜபமும் தேவையே. இப்போ இந்த பாட்டை நம்ம பாட போறோம். மியூசிக் கூட பாடலாமா? ஓகேவா? மியூசிக் போட போடலாம். மியூசிக் போடலாமா? எல்லாரும் இப்போ சேர்ந்து பாட போறோம். ரைட். ஓகே, ஆர் யூ ரெடி? ஓ எஸ். எஸ். ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம் இந்த பாட்டு. கேட்டுக்கலாமா? நீங்க பாடுனீங்கன்னா தான் அடுத்து இந்த பாட்டுக்குரிய ஆக்சன் உங்களுக்கு உண்டு. சரியா? ரைட். உங்களுக்கு தெரிஞ்ச சண்டே மண்டே. Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. Yella nalum Yesuvode vaalndida vendume. Sollunga yella nalum. Yella nalum Yesuvode vaalndida vendume. இயேசு நம்மில் வாழ்வதற்கு வேதமும் ஜபமும் தேவையே. இயேசு நம்மில் வாழ்வதற்கு வேதமும் ஜபமும் தேவையே. சொல்லுங்க. வேதமும் ஜபமும் தேவையே. வேதமும் ஜபமும் தேவையே. ரைட். இப்போ சேர்ந்து நீங்க எல்லாரும் பாட போறீங்க. பாட்டுக்குரிய அழகான சூப்பரான ஒரு ஆக்சன் நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்க போறோம். சரியா? பார்க்கலாமா? எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாமா? ரெடியா இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. ஆர் யூ ரெடி? சொல்லுங்க. ஓஎஸ் சொல்ல போறீங்க. சரியா? அண்ணன் ஆர் யூ ரெடி சொன்ன உடனே நீங்க எல்லாரும் ஓஎஸ் சொல்ல போறீங்க. ஆர் யூ ரெடி? ஓ எஸ் ஐ அம் ரெடி. வெரி குட். எல்லாரும் இப்போ நம்ம ஆக்சன் பார்க்கலாம். சரியா? ஓகே, பார்க்கலாம். வாழ்ந்தேன்
ஓகே குட்டி பிள்ளைங்களா செஞ்ச ஆக்சன் சூப்பரா இருக்கா நல்லா இருக்குதா நீங்களும் சேர்ந்து செய்வீங்களா செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா பாருங்களேன் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசு சொல்லுது ஆனா நீங்க எந்திரிக்கவே மாட்டீங்களே ஆன்னு பார்த்துட்டே இருக்கிறீங்க பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் பரவாயில்ல வாலிபரா இருந்தாலும் பரவாயில்ல அங்கிளா இருந்தாலும் ஆன்டியா இருந்தாலும் தாத்தா பாட்டியா இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் சேர்ந்து இந்த குட்டி பிள்ளைங்களோட சேர்ந்து நீங்களும் ஆக்சன் செய்ய போறீங்க சரியா ஓகேவா இன்னொரு பார்க்கலாமா ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் சாங் பார்த்தீங்க உங்களுக்கு சாங் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அந்த சாங்கோட சேர்த்து ஒரு வசனத்தை நம்ம படிச்சிடலாமா பைபிளில் ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனம் பார்க்க போகிறோம் ஆதியாகமம் 16:13 வசனம் இந்த வசனத்தை முதல்ல அக்கா உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க ஓகேவா நீர் என்னை காண்கிற தேவன் ஆதியாகமம் 16:13 ரொம்ப குட்டி வசனமாக இருக்குல்ல ஆனால் இந்த வசனத்தோட அர்த்தம் ரொம்ப பெருசு இந்த வசனத்தை நான் மறுபடியும் சொல்றேன் நல்லா கவனிங்க ஆதியாகமம் 16:13 நீர் என்னை காண்கிற தேவன் இந்த வசனத்துக்குரிய ஆக்ஷன் பார்த்துடலாமா ஆக்ஷனோட அக்கா உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆக்ஷனோட நீங்க இதை கத்துக்கும் பொழுது உங்க லைஃப் லாங்காக நீங்க இந்த வசனத்தை கட்டாயமா மறக்கவே மாட்டீங்க ஆக்ஷன் பார்க்கலாமா இந்த வசனத்துக்கு நீர் என்னை காண்கிற தேவன் மறுபடியும் பார்க்கலாமா நீர் என்னை காண்கிற தேவன் ஆதியாகமம் 16:13 அக்கா ஆக்ஷன் பண்ணுறேன் நீங்கள் வசனம் சொல்ல போகிறீங்க அக்கா ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணுவேன் நீங்கள் தான் வசனம் சொல்லணும் வெரி குட் கரெக்டாக சொல்லிட்டீங்க நீர் என்னை காண்கிற தேவன் ஆதியாகமம் 16:13 இந்த வசனத்தை நீங்கள் மறக்கவே கூடாது ஞாபகம் வச்சுருக்கணும் ஓகேவா ஹலோ குட்டீஸ் சூப்பரான பாட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து கேட்டோம் பாட்டு பாடினோம் நல்ல அழகான குட்டீஸுடைய ஆக்ஷன் பார்த்தோம் நல்ல சூப்பரான வசனத்தை நம்ம கேட்டோம் இப்போது நம்ம எல்லோரும் அடுத்து ஸ்டோரி கேட்க போகிறோம் இந்த ஸ்டோரிக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் நம்ம எல்லோரும் எடுத்துக்க போகிறோம் பிரேக் எங்களுக்கு தான் பிரேக் உங்களுக்கு இல்லை எங்கேயும் போயிடாதீங்க சரியா இதை நல்ல இந்த பிரேக் டைமில் ஒரு சூப்பரான காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேவா பார்க்கலாமா
ஹலோ, ஸ்டோரி கேட்குறக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்க? நல்லா கவனமாக கேளுங்க, சரியா? சரி, பாருங்கள். ஆப்ரஹாம்னு ஒருத்தர் இருந்தார், அவரை நல்லா தெரியுமில்ல உங்கள் எல்லாருக்கும், சரியா? ஆப்ரஹாம் வீட்டில் வேலைக்காரியாக இருந்தவங்க ஆகார். அந்த வேலைக்காரியாக இருந்தவங்க ஆகாருக்கு அவங்க வீட்டில் பயங்கரமான பிரச்சனை வந்துருச்சு. ரொம்ப எல்லாரும் நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீட்டினுடைய எஜமாட்டி ஆகிய சாரால் அந்த ஆகாரை ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரியா? தொந்தரவு பண்ண இவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கல. யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே மனசில் ஒரு பிளான் பண்ணி, அத்தனை பேருக்கும் தெரியாமல், ஆப்ரஹாம் வீட்டில் நிறைய வேலைக்காரவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியாமல், ஆப்ரஹாமுக்கு தெரியாமல், சாராளுக்கு தெரியாமல், இவங்க மட்டும் அவங்களுடைய பெட்டி படுக்கை எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு, கொஞ்சோண்டு சாப்பாடு மாத்திரம் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் எங்கே போகிறோன்னு அவங்களுக்கே தெரியல. ஆனால் கிளம்பி ஆளே இல்லாத இடத்து பக்கத்தில் அவங்க போயிட்டாங்க. ஒரு வனாந்தரமான இடம், அங்கே கல்லும் முள்ளும் செடியும் கொடியுமாக தான் இருக்கும், மனுஷர் யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு மிருக ஜீவன்கள் கூட வந்து அவங்கள கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அவங்க எதுக்குமே பயப்படாமல், எப்பாடா இவங்க வீட்டிலேருந்து தப்பிச்சு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனவங்க யார்? கரெக்டு, ஆகார். ஆகார் அவங்களுடைய வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டாங்க. போன வழியில் அவங்களுக்கு ரொம்ப களைப்பாக இருந்துச்சு. எங்கே போகிறோன்னு தெரியல, என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா கர்த்தருடைய தூதன் வந்தார். யார்? கர்த்தருடைய தூதன் வந்து இந்த ஆகார் கிட்ட பேசுறாரு. ஏ ஆகார், நீ எங்கிருந்து வர்ற, நீ எங்க போற அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இவங்களுக்கு பதிலே சொல்ல தெரில. நான் வந்து அப்படியே உளறிட்டு இருக்காங்க. திடீர்னு உங்ககிட்ட கூட கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாதுல்ல, மிஸ் ஆகுது, அப்பா அம்மாவாவது கேட்டாங்கன்னா. அதே மாதிரி இவங்களும் என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம இவங்க திகச்சிருக்கும் போது தேவனுடைய தூதன் என்ன சொல்றாருன்னா, நீ எங்கிருந்து திரும்பி கிளம்பி வந்தையோ அங்கேயே போயிரு. அதாவது ஆப்ரஹாம் வீட்டுக்கே நீ திரும்பவும் போயிரு. ஓ வயிற்றுல ஒரு குமாரன் பிறப்பான், அந்த குமாரன் பெரியவனாக இருப்பான், அவன் பயங்கரமான ஆளாக இருப்பான், வளருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்த்தருடைய தூதன் சொன்னார். இந்த தூதன் சொன்ன உடனே இந்த ஆகாருக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, சே, ஆண்டவர் நம்மளை சந்திச்சிட்டாரே, எல்லாரும் நம்மளை வெறுத்து ஒதுக்குனாங்க, நம்மளை ரொம்ப வேலை வாங்கினாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துனாங்களே, நம்மளை குறை சொன்னாங்க, நம்ம ஓடி வந்துட்டோம் யாருக்கும் தெரியாமல், ஆனால் நம்ம கிளம்பி வந்தது யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சோம், இந்த வனாந்திரத்தில் யாருமே நம்மளை பார்க்கலன்னு நினச்சோம், ஆனால் கர்த்தர் என்னைய பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகார் என்ன சொன்னாங்கன்னா, என்னை கண்ட ஆண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி, நீர் என்னை காண்கின்ற தேவன் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாங்க? நீர் என்னை காண்கின்ற தேவன். பார்த்தீங்களா, அக்கா கூட வசனம் இந்த வசனத்தை தானே சொன்னாங்க. இப்போ யாருமே பார்க்காத இடத்துல கர்த்தர் ஆகார பார்த்தார். குட்டி பிள்ளைங்களா, உங்களை கூட ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அருமையான தம்பி தங்கச்சி பெரியவங்களா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஒருவேளை ஆகார் மாதிரி நீங்களும் கவலையோடு இருக்கலாம், என்னடா செய்கிறது, நம்மளை யாருமே பார்க்கறதுக்கு இல்லையா, நம்மளை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லையா, நம்மளை வந்து ஆறுதல் படுத்துறதுக்கு யாருமே இல்லையா, நமக்குன்னு ஒரு எதிர்காலத்தை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துட்ருக்கிறாரு. முக்கியமாக உங்களுடைய சிறுமையை பார்த்துட்ருக்கிறாரு, உங்கள் கஷ்டத்தை பார்த்துட்ருக்கிறாரு, உங்களுடைய ஏழ்மையை ஆண்டவர் பார்த்துட்ருக்கிறாரு. குட்டி பிள்ளைங்களே, நீங்கள் பயத்தோடு இருக்கிறீங்களா? ஐயோ, ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டா நான் எப்படா படிக்க போகிறேன், எல்லாமே எனக்கு மறந்துருச்சேன்னு சொல்லி பயத்தோடு இருக்கிறீங்களா? எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு பயத்தோடு இருக்கிறீங்களா? எப்படி உங்களுடைய எதிர்காலம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பயத்தோடு இருக்கிறீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே ஆண்டவருடைய கையில் இருக்குது. அவர் உங்களை காண்கின்ற தேவன், அவர் உங்களை காண்கின்ற தேவன். பாருங்க, இப்படிதான் ஒரு ஸ்கூல்ல அருமையான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் படிச்சாங்க, அந்த ஸ்கூல்ல நிறைய பேர் இருந்தாங்க. அதுல ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் நல்ல டீச்சரா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டெய்லி அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அழகாக ப்ரேயர் பண்ணி ஒரு வசனத்தை சொல்லி கொடுப்பாங்க. எந்த வசனம் தெரியுமா அவங்க அன்னைக்கு கூட சொல்லி கொடுத்தது? நீர் என்னை
காண்கின்ற தேவன் அப்படின்ற ஒரு சூப்பரான வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க. யாரு? கிளாஸ் டீச்சர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அன்னைக்கு அன்னைக்கு லெசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த வசனத்தை. எல்லாரும் மனசில் வச்சுட்டு இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் யோசனை இருக்கும்போது மிஸ் சொன்னாங்க, இந்த வசனத்துக்குரிய அர்த்தத்தை நாளைக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆர்வமாக இருந்துச்சு இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அடுத்த நாள் வந்துச்சு. அடுத்த நாள் மிஸ் வந்து கிளாஸ்க்கு வந்தாங்க. அவங்க வந்த உடனே ரொம்ப அழகாக அவங்க குளிச்சு கிழிச்சு சூப்பரான ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்தாங்க. பசங்க எல்லாரும் பார்த்தாங்க, மிஸ் ரொம்ப இன்னைக்கு நீட்டாக வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது மிஸ் சொன்னாங்க, இன்னைக்கு எனக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னாங்க. பர்த்டேன்னு சொன்னோடனே பசங்க எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாயிருச்சு, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. சரி மிஸ் நமக்கு இன்னைக்கு சூப்பரான சாக்லேட்லாம் தரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களுக்கும் என்ன செஞ்சாங்க, சாக்லேட் கொடுத்தாங்க. எல்லா பசங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, சாக்லேட். சாக்லேட்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்படிதானே குட்டீஸ்? சரி ரைட்டு. இந்த மிஸ் எல்லாருக்கும் ஒவ்வொரு பசங்களுக்கும் சாக்லேட் கொடுப்பாங்க. பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் மிஸ்க்கு என்ன செய்வோம், சாக்லேட்ஸ் கொடுப்போம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுப்போம், எல்லா ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் கொடுப்போம். அன்னைக்கு கிளாஸில் மிஸ் அவங்களுடைய பர்த்டேக்கு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்குறாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்த உடனே பசங்க எல்லாரும் சாக்லேட்டை எடுத்து வேகமாக நம்மளுக்கெல்லாம் கொடுத்தோடனே என்ன செய்வோம், டபக்குன்னு உரிச்சு என்ன செஞ்சிருவோம், டபக்குன்னு வாயில் போட்டுருவோம்ல. அவளை வாயில் போடுறதுக்கு முன்னாடி மிஸ் சொன்னாங்க, டே 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 எல்லாரும் நிறுத்துக்கடா, யாரும் சாக்லேட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே பசங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாயிருச்சு. என்னடா அது, சாக்லேட் கொடுத்தாலே சாப்பிட்றதுக்கு தானே, இவங்க என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னும் போது மிஸ் வந்து ஒரு டாஸ்க் வச்சாங்க. அது என்ன டாஸ்க் அப்படின்னா, மிஸ் சொன்னாங்க, டே தம்பிமார் உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் டைமு, நான் உங்களுக்கு என்னுடைய பர்த்டேக்கு கொடுத்துருக்குற இந்த சாக்லேட்டை நீங்கள் யாருக்கும் தெரியாமல் சாப்பிடணும், ஓகேவா? இந்த சாக்லேட்டை யாருக்கும் தெரியாமல் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோடனே பசங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, இது என்னடா புது டாஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாதி பேர் பேசுனாங்க, இதுதான் நமக்கு கை வந்த கலையாச்சே, எல்லாருக்கும் தெரியாமல் கிளாஸில் இப்போ கூட மிஸ்ஸுக்கு தெரியாமல் நான் சாக்லேட் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமலே என்ன செய்வாங்க, அழகாக சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பாத்ரூமுக்கு போகும்போது சாக்லேட் எடுத்து சாப்பிட்ருவாங்க, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சாக்லேட் எடுத்து சாப்பிடுவாங்க. மற்ற எதுனாலும் யாருக்குமே தெரியாமல் செய்கிறதுன்னா நமக்கு என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும். அதில் தான் நம்ம எல்லாருமே ரொம்ப திறமசாலியாக இருப்போம். எதில், யாருக்கும் தெரியாமல் ஒரு வேலையே செய்கிறதுல. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? அதை பாருங்க, கவனிங்க பிள்ளைங்களா. மிஸ் சொல்லிட்டாங்க, இந்த சாக்லேட் நீங்கள் சாப்பிட்லாம், ஆனால் யாருக்குமே தெரியக்கூடாது, நாளைக்கு நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பசங்க எல்லாரும் சாக்லேட் எல்லாம் பேக்கெட்டில் போட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒவ்வொரு பசங்களும் யாரும் சுற்றி முற்றி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு யாருக்கும் தெரியாமல் என்ன செஞ்சாங்க, அந்த சாக்லேட் எல்லாம் யாரும் பார்க்கல, ரைட்டு சாப்பிட்ருவோம் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டை என்ன செஞ்சிட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க. நம்மளாம் அப்படிதானே, யாராவது சாப்பிட்றத பார்த்தோன்னே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்போம்ல, அதே மாதிரி தான் எல்லா பசங்களும் நிறைய பேர் அப்படியே தெரியாமல் சாப்பிட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சாப்பிட்டுட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் சாப்பிட்டுட்டாங்க, டீச்சர்ஸ்க்கு தெரியாமல் சாப்பிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் எல்லோரும் கிளாஸ்க்கு வர்றாங்க. இப்போது மிஸ் என்ன கேட்குறாங்க, ஏய் நேற்று என்னுடைய பர்த்டேக்கு சாக்லேட் கொடுத்தேன்ல, ஆமாம் மிஸ் சாப்பிட்டீங்களா அப்படின்னு, நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதில் சொன்னாங்க. எப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன் சொன்னான், மிஸ் யாருக்கு தெரியாமல் சாப்பிட சொன்னீங்களே, நான் நைஸாக பாத்ரூம்குள்ளே போய் என்ன செஞ்சேன், உட்காந்து சாக்லேட்டை சாப்பிட்டுட்டேன் மிஸ் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் என்ன சொன்னான், மிஸ் நைட்டு எங்கள் அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது இருட்டாக இருந்துச்சு, அப்போ நைஸாக நான் எந்திரிச்சு போய் என் பேக்லேருந்து சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டேன் மிஸ் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் சொன்னான், மிஸ் நான் ஏன் சாக்லேட்டை யாருக்குமே தெரியாமல் சாப்பிட்டுட்டேன், இந்த அறக்கான என் ஃப்ரெண்டு அவன் சாக்லேட்டை அவனுக்கே தெரியாமல் நான் சாப்பிட்டுட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்லான். எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம், எல்லாருமே யாருக்குமே தெரியாமல் சாக்லேட்டை சாப்பிட்டுட்டாங்க.
ஒரே ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சு நின்னான். என்னடா நீ மட்டும் சாக்லேட்டை சாப்பிடலையா அப்படின்னு கேட்டப்ப, மிஸ் நீங்க சொன்னீங்கல்ல யாருக்குமே தெரியாம இந்த சாக்லேட்டை சாப்பிடணும்னு. நானும் யாருக்குமே தெரியாம இந்த சாக்லேட்டை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போனேன் மிஸ். எல்லா இடத்துலையும் ஆள் இருந்தாங்க, ஆள் இல்லாத இடத்துக்கு கூட நான் போனேன். ஆனால் இந்த சாக்லேட்டை நான் உரிச்சேன். உரிச்சு சாப்பிட போற நேரத்தில் என்னைய யாரோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உள்ளத்தில் தோணிட்டே இருந்துச்சு மிஸ். யாரோ என்னைய பார்த்துட்டு வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு நான் வாய் வரையும் கொண்டு போயிடுவேன். ஓ மிஸ் சொன்னாங்க யாரும் பார்க்காம சாப்பிட சொன்னாங்க, யாரோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு மிஸ். அதனால நான் என்ன செய்யலை தெரியுமா, இந்த சாக்லேட்டை சாப்பிடாம அப்படியே நான் கொண்டு வந்துட்டேன் மிஸ். அதனால தான் இந்த சாக்லேட்டை நான் சாப்பிடல மிஸ் அப்படின்னு சொல்லும்போது, மிஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் முன்னாடி இந்த தம்பியை கூப்பிட்டு சொன்னாங்க, குட்டி பிள்ளைங்களா தம்பிமார்களா நல்லா கவனிங்க, யாரும் பார்க்காம இந்த சாக்லேட்டை நான் சாப்பிட சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த தம்பி மட்டும் என்ன செய்ய முடியல, சாக்லேட்டை சாப்பிட முடியல. ஏன் தெரியுமா மிஸ், நான் ஒரு வசனம் சொல்லி தந்தேன்ல, நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன். பார்த்தீங்களா, இந்த வசனத்துக்குரிய அர்த்தம் தான் இந்த தம்பி நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறான். நான் எங்கே போனாலும் யாரும் என்னை பார்க்கலைனாலும் ஆண்டவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு மறைவாக நான் ஒரு வேலை கூட செய்ய முடியாது, அவருக்கு மறைவாக நான் எங்கேயுமே போய் நான் இருக்க முடியாது. நான் என்ன பண்ணாலும், நான் நல்லது பண்ணாலும் அவர் என்னை பார்க்குறாரு, நான் தீமையானதை பண்ணாலும் அவர் என்னை பார்க்குறாரு, நான் தேவையில்லாததை என் செல்ஃபோனில் பார்த்தாலும் அவர் என்னை என்ன செய்கிறாரு பார்க்குறாரு, நான் தேவையில்லாத வார்த்தையை யாருக்கும் தெரியாமல் பேசினாலும் அவர் என்னைய பார்த்துட்டே இருக்கிறாருன்றதுக்குரிய அர்த்தம் தான் தம்பிமார். இப்படி தான் நம்ம எல்லாரையும், பெரியவங்க சின்னவங்க எல்லாரையுமே ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்தீங்களா, தாவீது கூட சொல்கிறாரு, நான் மேலே ஏறி குடியிருந்தாலும் சரி பாதாளத்துக்கு கீழே போய் நான் குடியிருந்தாலும் சரி ஆண்டவரே நீர் என்னை பார்க்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கதலையும் நீர் அறிந்திருக்கிறீர்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, நம்ம என்ன செய்தாலும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். இதை தான் அந்த மிஸ் சொல்லி கொடுத்தாங்க, கர்த்தர் எல்லா இடத்துலையும் இருந்து உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்கிறதற்கும் ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அதையும் கூட ஆண்டவர் பார்த்துட்டே தான் இருக்கிறாருன்றதை உங்கள் மனசில் வச்சுக்கணும். நீங்கள் நினைக்கலாம், யாருமே என்னை பார்க்கலையே, யாருக்குமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து நல்ல பிள்ளைங்க மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறாருன்றதை மாத்திரம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் குட்டீஸ், சரியா? இதுதான் நீர் என்னை காண்கின்ற தேவன், சரியா? ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாமா? எல்லோரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. நீங்கள் ஒரு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, உமக்கு மறைவாக நான் ஒன்றுமே செய்யக்கூடாது, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கணும், சரியா? கண்களை மூடி ஜோமனோமா? ஜோமனோம். எங்களை காண்கிற நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர், நாங்கள் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் நீங்கள் எங்களை பார்த்துட்டே இருக்கிறீங்க, விசேஷமாக எங்களுடைய செயல்களை பார்க்குறீங்க. ஆண்டவரே, நாங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்குறீங்க, நீங்கள் எங்களை பார்க்குறீங்கன்ற உணர்வோடு ஆண்டவரே பயத்தோடு நாங்கள் எல்லாரும் நல்ல பிள்ளைங்களாக வாழ்வதற்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எந்த இடத்துல போனாலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறாருன்ற சொல்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நாங்கள் நல்ல காரியங்களை செய்யவும், நல்ல வார்த்தைகளை பேசவும், நல்லவர்களோடு பழகவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் செல்ல குட்டிங்களா, இப்போ நம்ம இந்த வாரத்துக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனத்தை நம்ம படிக்க போகிறோம், சரியா? அதுக்கு முன்னாடி இந்த புக்கெல்லாம் பத்திரமா வச்சுருக்கிறீங்களா, இருக்குதா? சரி, இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நம்ம சர்ச்சில் வந்து ஐயாட்டையாவது கோயில்குட்டி அண்ணன்ட்டையாவது நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க, சரிதானா? அதே மாதிரி ஐயா ஏற்கனவே சொன்னது போல் நீங்களும் இந்த வசனத்தை அழகாக படித்து மனப்பாடம் பண்ணி
உங்க அப்பா அம்மாவுடைய செல்போன் மூலமா வீடியோ எடுத்து அதை எங்களுக்கு அனுப்பி விடணும். சரியா? இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஐயா சொல்லியிருந்தாங்களே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா அடுத்த வாரம் நம்ம சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம்ல நீங்க சொன்ன வசனம் எல்லாமே அழகாக வரப்போகுது. ஓகேவா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமா, நீங்கவே இப்பவே நீங்க இதை படிக்க ஆரம்பிச்சிடணும். அண்ணே சொன்ன உடனே கூட நீங்க ஞாபகமா மனப்பாடம் பண்ணிக்கணும். ரைட்டா? ஓகே, அண்ணே சொல்றேன் கவனிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. ஏசாயா 55:6. இப்போ சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. ஞாபகம் இருக்குதா? ஏசாயா 55:6. இதோட சேர்த்து நீங்கள் எல்லாரும் வீடியோ அனுப்ப போறீங்க. ரைட்? ஓகே, ஆர் யூ ரெடி? ஓ எஸ், தேங்க்யூ. ஹாய் சொல்லுங்களா, இன்னைக்கு நீங்கள் கேட்ட சாங், ஆக்ஷன் சாங், இன்னும் நீங்கள் கேட்ட கதை, அருமையான கதை நீங்கள் கேட்டீங்கல்ல, அதோட கூட வசனம், அப்புறம் மகிழ்விக்கும் அண்ணா, எல்லாத்தையும் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்க, எனக்கு அது தெரியும். மற்றும் இந்த நாள் அப்புறம் இந்த வாரம் முழுவதும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருக்கும், நம்ம சபையின் சார்பாக, சண்டே ஸ்கூல் சார்பாக, மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு சொல்லி உங்களை ஜெபத்தோடு கூட நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். இப்போ நம்ம ஜெபித்து இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸை முடிக்கலாமா? எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. கமான், எல்லாரும் கண்ணை மூடி நம்ம ஏசப்பாவை நோக்கி பார்த்து நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமாக அப்பா நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து தேவனுடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. வசனம் எல்லாம் படிக்க நீங்கள் உதவி செஞ்சீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் நல்ல ஒரு கதை கேட்க கர்த்தர் கிருபை செய்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாடல் நாங்கள் பாட அதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாள்லையும் இந்த வாரம் முழுவதும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களையும் கத்தர் அப்பா ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்தை அவங்க மேல வைத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் கிருபைக்கும் நம் அனைவரையும் ஆண்டவருடைய பாதபடியிலே நாம் அர்ப்பணிப்போம். விசேஷமாக இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலிலே பங்கு பெற்ற அருமையான சின்ன பிள்ளைகள், பிள்ளைகளை ஊக்குவித்த பெற்றோர்களை தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் நல்புறவு நம்மோடு இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.